செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். வாதமும் ஐயம் கபமும் சேரும்போது தன் அளவுலேருந்து முடும்போது இந்த பிரச்சனை வரும். குறிப்பாக ட்ரைவர்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் தான் பசம்பை நம்ம தண்ணலில் காட்டிட்டு அந்த புகையை உள்ள வைக்கிறது. அதுவும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் அதுவே போதும். வடக் நடாக் மேல்வின், இன்றைக்கி நம்ம டினிடஸ் இந்த பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். டினிடஸ் அப்படின்னாலே நம்ம எல்லோரும் தெரியும், அது ஒரு காது இறைச்சல் சம்மந்தமான நோய். திருவள்ளுவர் இந்த காதை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா, அதாவது செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ காதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள். அந்த காதில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம உண்மையிலே ஒரு கவலைப்படக்கூடிய பிரச்சனை தான். இந்த டினிடஸ் பேஷண்ட்ஸை பார்த்தாலே தெரியும், எப்போவுமே சைக்காலஜிக்கலாக ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருப்பாங்க. ரொம்ப அதாவது எந்த வேலையிலையுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூங்க முடியலை, ஏன் ஒருபடி மேலே போய் சூசைட் பண்ணிடலாமா தோணுது, இப்படியெல்லாம் சொல்லி பேஷண்ட்ஸ் அவ்வளோ தான் கேட்க முடியும். ஸோ இந்த டினிடஸுக்கு இன்னொரு அவங்க சொல்கிற வருத்தமான காரியம் அப்படின்னா, டாக்டர் இதுக்கு வந்து நவீன மருத்துவத்தில் போனால் அந்த டாக்டர் எடுத்த உடனே இதோட வாழ பழகிருங்க, இதுக்கு சொல்யூஷனே கிடையாது, மருந்து கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, இதை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு ஹியரிங் எய்டு சென்டரில் போனால் எங்கள் இந்த டினிடஸ் இருக்கா, அதுக்கு ஒரு மிஷின் இருக்குன்னு சொல்லி வைக்கிறாங்க, அது வச்சா ரொம்ப எரையுது, அதையும் யூஸ் பண்ண முடியல, எங்களுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சித்த மருத்துவத்தில் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான சிகிச்சையும் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். இந்த சித்த மருத்துவத்தில் இந்த டினிடஸ் எந்த சாப்டரில் எந்த இதில் வருதுன்னு பார்த்தோம்னா, செவிபடு வாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செவிபடு வாதம் அப்படின்னா நம்ம எப்படினா, வாதமும் ஐயம் கபமும் சேரும்போது தன் அளவுலேருந்து மிகும்போது இந்த பிரச்சனை வருது. வாதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் நினைச்சுவாங்க, டாக்டர் வாதம்னா கை கால் வலியும் தானே வாதம், எங்களுக்கு காதில் வரதை நீங்கள் வாத பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. பக்கவாதம்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அது வாதத்தில் தான் வருது. மொத்தம் வாதம் 80 அது ஒன்று. இந்த பக்கவாத பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகுது, மூளையில் ஒரு நரம்பு, அந்த மூளை போகக்கூடிய இரத்த ஓட்டத்தில் ஒன்று பிளாக் வரலாம், இல்லை கசிவு வரலாம், இந்த மாதிரி வரும்போது நரம்பு பாதிக்கப்படுது. நரம்பு பாதிக்கப்பட்டால் எந்த சைடில் பாதிச்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள கைக்கால் ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எப்படி வாதத்தில் வருதுன்னு என்னைக்காவது கேட்டிருக்குமா, அதை பக்கவாதம். இதே மாதிரி செவிபடு வாதம்னு சொல்லக்கூடிய காதில் இந்த வாதம் வரும்போது நமக்கு காது இறைச்சல், காது கேட்குறதுல கம்மியாகிறது. இந்த டினிடஸ் பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் எங்களுக்கு காது நல்லா கேட்குது அப்படின்னு, அப்படியா ஒரு ஆடியோகிராம் பாருங்கன்னு சொன்னால் அந்த காது கேட்குறது கம்மியாக தான் இருக்கும். 90% அவங்க ஒத்துக்குவாங்க, எங்களுக்கு காது கம்மியாக தான் கேட்குதுன்னு. சிலர் எங்களுக்கு கேட்குதுன்னு சொல்கிறவங்களும் செக் பண்ணி பார்த்தோச்சுன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த செவிபடு வாதத்தை பற்றி செய்யுள்ள அதாவது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காணுமே செவிதநிலை சத்தம் போல கடலிறைச்சல் போலவே முழக்கம் காணும், நாணவே செவியுறுதல் நரம்பை பற்றி நனைவுகளில் மண் கொண்டு அடைத்தாற் போல தோணவே தொண்டைதனில் கபம் திரண்டு சுப்பிரமாய் கட்டியாய் இறுகி வீழும், ஊனவே பிற சத்தம் செவியர் கேளா துண்மையான் செவிபடு வாதம் தானே. இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது எவ்வளோ கிளியராக இருக்குமா, இறைச்சல் வரும், காது கேட்கல கம்மியாகும், கபம் திரண்டு கட்டும். இந்த கபம் திரண்டு கட்டுறதுலாம் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும், சிலருக்கு கபம் சரியானாலும் அந்த காது இறைச்சல் கேள்வி பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம போல பார்க்கணும். காதில் பிரச்சனை வரவங்க பெரும்பாலும் பார்த்தாங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து எப்போ இருக்கும், கபம் மீளும்போது அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதாவது ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சா ஒத்துக்காதவங்களுக்கு முதல்ல. அதே மாதிரி பெரும்பாலும் இவங்க பண்ணக்கூடிய தப்பு ஈவினிங் ஏதாவது தலை குளிக்கிறது, அது மாதிரி ட்ராவல் போகும்போது ஜன்னலை திறந்துச்சு அப்படியே அந்த காதில் படும்படியாக நேராக போகிறது. குறிப்பாக டிரைவர்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் தான், இந்த ஷட்டர் போகாமல் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த குளிர் பட்டு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். ஓவராக ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸு அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு இதாக இருக்காமல் பாடி ஓவர் ஹீட்டுக்கு ஆளாகணும். ஹீட்டை அதிகப்படுத்துறதுக்கான அவ்வளோ செய்யும் செய்யும் போதும் இந்த கபமும் கூடும் வாதமும் கூடும், இந்த ரெண்டும் கூடும்போது இந்த பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் கிளியராக இருக்குது. ஒரு காதில் வரலாம், சிலர் ரெண்டு காதில் வரலாம், காது கேட்கறது கம்மியாகும். இந்த ஒரு சைடு வரதை பொறுத்து நம்ம அந்த சிவியாரிட்டி மாறுபடும். அதே மாதிரி கேள்வி நம்ம அந்த காதில் ஃபோன் பேசும்போது கேட்காமல் இருக்கிறது, இல்லை குறவாக கேட்கறது, இதெல்லாமே அதோட சிம்டம்ஸ். இந்த இறைச்சல் வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை, காதுலேருந்து எப்படி அந்த இறைச்சல் வருது அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காது அப்படிங்கிறது கேட்கக்கூடிய பாட்டு கிடையாது. என்ன சவுண்டு வந்தாலும் மூளைக்கு அனுப்பணும், மூளையில் தான் அந்த சவுண்டை ரெகக்னைஸ் பண்ணி அந்த ஓசை இது இந்த சத்தம் இந்த சொல் அப்படிங்கிறதான் ரெகக்னைஸ் பண்ணாயிருக்கு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ராங் கண்டக்ஷன் இல்லாத ஒரு சவுண்டை அது ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருந்ததுன்னா
நமக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு இறைச்சல் வரும். அந்த இறைச்சல் சவுண்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு மிருதங்க சத்த மாதிரி இருக்கும், காது அடைச்ச மாதிரி இருக்கும், வண்டு இறைஞ்ச மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பீப் சவுண்டு, இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இறைச்சல் வந்தனாலே ஒவ்வொரு சவுண்டு மாறுறது, அந்த சின்ன சின்ன வித்தியாசமே தவிர இறைச்சல் இல்லாமல் அதுக்குள்ளே கிளாரிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ இந்த டினிட்டஸ், இந்த செவிப்படு வாதத்துக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா, நம்மளோட ரீசன் தெரியும், வாதமும் கபமும் அது அளவில் மிகுந்து வரும்போது இந்த பிரச்சனை வருதுன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வாதத்தையும் கபத்தையும் தத்தம் நிலையை அடையக்கூடிய மருந்துகளையும் அந்த லைஃப் ஸ்டைலையும் நம்ம கொண்டு வந்தாலே போதும், இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நான் எதுவுமே கண்டுபிடிக்கவில்லை, முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சித்தர்களே எல்லாமே சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள மருத்துவ முறையும் குறிப்பிட்டாங்க. ஸோ கபத்தை குறைக்கக்கூடியதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலையும் பார்த்துக்கணும். சாயலம் குடிக்கிறது, ஃபால்ஸில் குளிக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் காலத்துக்கு இந்த மாதிரி டின்டஸ் பேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி உள்ள, அதாவது பாடி ஹீட்டையே குறைக்க மாதிரி உள்ள லைஃப் ஸ்டைலே பார்த்துக்கணும். போதிய அளவு தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி உள்ளதை பார்த்துக்கணும், அப்போ பாடி ஹீட்டு குறையும். இது கூடவே நம்ம இந்த வாதம் கபம் இந்த ரெண்டையும் சமப்படுத்தக்கூடிய மருந்துகளை கொடுக்கும்போது இதோட ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும். சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை பெற்றலாம். அதே மாதிரி டின்டஸ் பேஷன்ஸு கொஞ்சம் காலத்துக்கு குளிக்கும்போது காதுக்குள்ளே தண்ணி போகாமல் குளிக்கணும். அதுக்கு இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்கலாம், இந்த காது உள்ளே நம்ம கோரி குளித்தாலோ ஷவரில் குளித்தாலோ தண்ணி உள்ளே போகும்போது நம்ம அந்த நரம்புகளுக்கு ஒரு இண்டக்ஷன் மாதிரி கிடைக்கும். அதனால் ஒரு இயர் பிளக், அதில் ரெண்டு பிளக் இருக்கும், ஒன்று நாய்ஸ் பிளக், ஒன்று இந்த சிம்மர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளக், இதை வச்சுட்டு நம்ம குளிக்கும்போது இந்த பிரச்சனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கான டிப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அது ஒரு வீடியோவாகவே நம்ம சேனலில் இருக்குது. இந்த இறைச்சலுக்கு வசம்பை நம்ம தண்ணலில் காட்டிட்டு அந்த புகையை உள்ளே வைக்கிறது, அதுவும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் அதுவே போதும், குறைஞ்சிடும். கொஞ்சம் க்ரானிக்காக ரொம்ப நாள் படும் போது தான் நம்ம இந்த ஹியரிங் குறையிறது, இந்த இறைச்சல் அதிகமாகிறது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைலாம் வரும். எனிவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, சித்த மருத்துவத்தில் இந்த காது இறைச்சல் செவிப்படுவாதத்துக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது விஷயமாக உங்களுக்கு ஏதாவது தகவலோ ஆலோசனையோ தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக டைவன் சித்த மருத்துவமனையை அணுகலாம். நன்றி.